மதுரையில் எழுத்து ஓவியம் மூலம் 1330 திருக்குறள்களால் திருவள்ளுவரை வரைந்த இளைஞருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மதுரை எஸ் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சந்துரு. சிறு வயதிலிருந்தே ஓவியம் வரைவதில் திறமை உள்ளவரான சந்துரு பல்வேறு வகையான ஓவியங்களை வரைந்து வருகிறார். குறிப்பாக பென்சில் டிராயிங், ஆயில் பெயிண்டிங், லெட்டர் டிராயிங் உள்ளிட்ட ஓவியங்களை வரைவதில் ஆர்வம் மிகுந்தவர். இவர் தற்போது தொடர்ந்து 9 நாட்கள் 1330 திருக்குறள்களை கொண்டு எழுத்து ஓவியம் எனப்படும் லெட்டர் டிராயிங் முறையில் 7 அடி நீளம், 5 அடி அகலம் கொண்ட திருவள்ளுவரை வரைந்து அசத்திருக்கிறார். திருவள்ளுவர் அமர்ந்த நிலையில் இடது கையில் ஓலையில் அகர முதலை எழுத்தெல்லாம் என குறளை தொடங்கி ஓவியத்தை வரைந்துள்ள சந்துரு, இதுபோன்ற தேச தலைவர்களின் ஓவியங்கள் இன்னும் பல ஓவியங்களையும் வரைந்துள்ளதாக கூறுகிறார். 1330 குறளை வச்சு அடி பெறலாமல் ஒற்றுப்பிளே இல்லாமல் எழுதியிருக்கேன். இது வந்து சின்ன வயசுலேருந்தே நான் இந்த மாதிரி டிராயிங்ஸ் எல்லாமே பண்ணுவேன். இந்த டிராயிங் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான வேறு வேறு ஆர்ட்டும் நான் பண்ணுவேன். இது பண்ணுறதுக்கு வந்து என்னோடய அப்பா அம்மாவும் மாரீஸ்வரன் அப்புறமேட்டு அக்ஷய் இவங்க தான் என் கூட இருந்து என்னை ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இது பண்ணது வந்து லெட்டர் ஆர்ட்டு. இந்த லெட்டர் ஆர்ட் வந்து குறள்களோட எல்லா குறள்களையும் சேர்த்து வச்சு எழுதியிருக்கிறது. இந்த திருவள்ளுவர் வரைஞ்சது தான்.